வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜூலை 2ஆம் தேதிக்கான கண்டப்ப இஸ்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு, தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் முருகேசன். நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட குழுவை 2022ஆம் ஆண்டே நம்முடைய தமிழக அரசு உருவாக்கியிருந்தாங்க. நம்ம தமிழகத்திற்குன்னு ஒரு மாநில கல்விக் கொள்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உருவாக்கியிருந்தாங்க. இப்போ இந்த குழு தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு, அதாவது ஜூலை 1ஆம் தேதி தான் இதற்கான அறிக்கையை சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. இந்த அறிக்கையுடைய முக்கிய அம்சங்கள் என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல, தமிழகத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இரு மொழிக் கொள்கையே இருக்கட்டும், தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டுமே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், அதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம், தொடக்க நிலையிலேருந்து பல்கலைக்கழக நிலை வரைக்கும் தமிழ் வழி கல்வி நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சில பாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இங்கிலீஷில் தான் படித்தாகணும், தமிழெல்லாம் இதற்கான படிப்பெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே தொடக்க நிலையிலேருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் தமிழ் வழி கல்விக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புகள்லாம் பொது தேர்வு நடத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டத்தின் கீழே தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடில் மாணவர்களை சேர்க்கை பண்ணுறாங்க. அதாவது பொருளாதார ரீதியில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு 25% இடஒதுக்கீடில் வந்து தனியார் பள்ளிகளில் சேர்க்கைக்கு வந்து அனுமதி வழங்குறாங்க. இந்த காசு வந்து நம்முடைய தமிழக அரசு தான் கொடுக்குறாங்க. ஓகேவா, அதற்கான கல்வி கட்டணமாக நம்முடைய தமிழக அரசு தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதற்கு தனியாக நம்ம காசு கொடுக்கணும், நம்முடைய அரசு பள்ளிகளையே ரொம்ப தரமாக மேம்படுத்தி அதுக்கப்புறம் மாணவர்களை எல்லாம் இங்கேயே நம்ம சேர்க்க வைக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இதில் சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பள்ளிகளுக்கு இணையாக நடத்துகிற பயிற்சி மையங்களுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சில டியூஷன் சென்டர்லலாம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கூலுக்கே போக வேண்டிய தேவையில்லை, எக்ஸாம் மட்டும் நடத்தினா போதும், நாங்களே பாடம் எல்லாம் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, அதற்கு தடை விதிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிறது எல்லாமே வெறும் பரிந்துரைகள் மட்டும்தான். இதை இன்னுமே நம்முடைய தமிழக அரசு வந்து செயல்படுத்தலை, இது அந்த குழுவுடைய பரிந்துரை மட்டும்தான். ஓகேவா, அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவு தேர்வு கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில பள்ளிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா, 6ஆம் வகுப்பு நம்ம ஒரு மாணவரை சேர்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஸ்கூலுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் எங்கள் ஸ்கூலில் சீட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம், போதை பயன்பாட்டை தடுக்கிறதுக்கு மாவட்டம் தோறும் குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக தலைவராக அந்த மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் இருப்பார்ல, அவரை நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4 உறுப்பினர்களை நியமனம் பண்ணணும், மனநல ஆலோசகர், சுகாதார அதிகாரி, காவல் அதிகாரி, தன்னார்வ தொண்டு நிறுவன உறுப்பினர், இந்த மாதிரி 4 உறுப்பினர்களும் அதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ +1 மாணவர்களுக்கு வழங்கப்படுற இலவச சைக்கிள் திட்டத்தை 9ஆம் வகுப்புலேருந்தே தொடங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் ஸ்கூலில் சேரணும், சாரி இப்போல்லாம் காலேஜில் சேரணும் அப்படின்னா 12th mark அடிப்படையில் தான் சேர்க்கிறாங்க. ஆனால் அப்படி பண்ணாமல் 11th 12th பப்ளிக் எக்ஸாமில் அவங்க வந்து எவ்வளோ மார்க் எடுத்தாங்க அப்படிங்கிறத சேர்த்து வந்து காலேஜில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ வந்து நீங்கள் 11th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, 12th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, ரெண்டையுமே சேர்த்து பார்த்துட்டு தான் காலேஜில் அந்த படிப்புக்கு அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம், உயர்கல்வியில் புத்தகங்களுடைய உதவியோட தேர்வு நடத்துறதுக்கான அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஓப்பன் புக் டெஸ்ட்லாம் இருக்குல்ல, அது வந்து டிப்ளமா, அதுக்கப்புறம் காலேஜ், யூனிவர்சிட்டி இதில் எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேர் மாற்றத்தையும் பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அங்கன்வாடி மையங்களுடைய பேரை தாய் குழந்தை பராமரிப்பு மையங்கள் அப்படின்ற மாதிரி மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மழலையர் பள்ளிகள் அப்படிங்கிறத குழந்தை மேம்பாட்டு மையங்கள் அப்படின்ற மாதிரி பெயர் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம், ஒரு குழந்தையை 1ஆம் வகுப்பில் சேர்க்கணும் அப்படின்னா அதற்கு 5 வயது நிறைவடைந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம், 5+3+2+2 அப்படிங்கிற படிநிலைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுறோம். அது எப்படின்னா, முதல்ல 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறோம், அடுத்தது 6, 7, 8 அப்படி படிக்கிறோம், அடுத்தது 9, 10 அப்படி படிக்கிறோம், அதுக்கப்புறம் 11, 12 இந்த மாதிரி படிக்கிறோம். இதுதான் 5+3+2+2 அப்படிங்கிற படிநிலைகளை நம்ம இப்போ செயல்படுத்திகிட்டு இருக்கோம், அதையே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 படி பார்த்தீங்கன்னா, அது 5+3+3+4 அப்படிங்கிற ஒன்று தான் பரிந்துரை பண்ணுது.
இதுவே ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, இதுவே சில நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. என்னன்னா, புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 படி எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்காக பரிந்துரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. அது 5+3+3+4 அப்படிங்கிறது. ஆனால் இந்த முருகேசன் தலைமையிலான குழு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற 5+3+2+2 அப்படிங்கிற படிநிலைகளையே பின்பற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உடல் கல்வி வகுப்புகள், அதாவது பிடி பீரியட் இருக்குல்ல, இது வாரத்திற்கு 2-4 பாட வேலைகளுக்கு விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில ஸ்கூலில் எல்லாம் வாரத்துக்கு 1 பிடி பீரியட் இல்லைன்னா வாரத்துக்கு 2 பிடி பீரியட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, அதை 4 மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாமே வெறும் பரிந்துரைகள் மட்டும்தான், இன்னும் இதை நம்முடைய தமிழக அரசு செயல்படுத்தலை. இதில் சிலதை அவங்க சில பரிந்துரைகளை அவங்க வந்து செயல்படுத்தலாம். ஓகே, அடுத்தது தமிழக பள்ளிக்கல்வி இயக்குநராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கண்ணப்பன். இப்போது தமிழக பள்ளிக்கல்வி இயக்குநராக கண்ணப்பன் பதவியேற்றிருக்காரு. அதே மாதிரி தொடக்க கல்வி இயக்குநராக சேது ராமவர்மா அப்படிங்கிறவர் பதவியேற்றிருக்காரு. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான குவஸ்டின், தமிழகத்தில் 58 லட்சம் குழந்தைகளுக்கு என்ன மருந்து வழங்கும் முகாம் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வைட்டமின் ஏ. இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 58.33 லட்சம் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வைட்டமின் ஏ மாத்திரை வந்து வழங்குறாங்க. இதற்காக தமிழகம் முழுவதுமே முகாம் நடத்துகிறாங்க. இந்த முகாம் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் செயல்படுத்துகிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, 6 மாதத்துலேருந்து 5 வயது குழந்தைகளுக்கு மாத்திரை மருந்துகள்லாம் வழங்குவாங்க. இது பாருங்கள், இந்த 6 மாத குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்தின உடனே அந்த குழந்தைக்கு உடம்பில் வைட்டமின் ஏ குறைபாடு வர ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு வரைக்கும் வந்துடும். இந்த வயிற்றுப்போக்கு ரொம்பவே கடுமையாக மாறி அவங்களுக்கு கண் பார்வை இழக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் கூட வருது. இதனால தான் நம்முடைய தமிழக அரசு சார்பில் வைட்டமின் ஏ மாத்திரை வந்து கொடுக்குறாங்க, வைட்டமின் ஏ மருந்துகளும் கொடுக்குறாங்க. இதை அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த வயிற்றுப்போக்கும் சரியாகும், அதே மாதிரி கண் பார்வை இழப்பும் வந்து சரியாகிடும். ஓகே, நம்ம தமிழகத்தில் 7% பார்வை இழப்பு பாதிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்முடைய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் வந்து சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நமக்கான நேரடியான கிளாஸஸும் இருக்குது, அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இதற்கான கிளாஸஸ் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இல்லை பார்த்தீங்கன்னா, இப்போது எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மற்றும் எஸ்எஸ்சி சிஜிஎல் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க. நீங்கள் இப்போ கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனமாக பார்க்கணும். என்னென்னா, நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுடைய அப்ளிகேஷன் டேட் எண்ட் ஆகிறதுக்குள்ளாடியே ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிங்க. ஏன்னா கடைசியில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுதான் கேட்குறாங்க. சரியா, நீங்கள் அதனால் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்ததெல்லாம் அதில் செல்லாது. அதனால் அதுக்கு முன்னாடியே இந்த நோட்டிஃபிகேஷனுடைய டேட் முடிகிறதுக்குள்ளாடியே ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடுங்க. சரிங்களா? சரி, இதில் பாருங்கள், நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் முதல் வழக்கு எங்கு பதிவு செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் குவாலியர். இப்போ நம்ம புதிய குற்றவியல் சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதில் பாரதிய நியாய சங்கிதா அடிப்படையில் முதன் முதலான குற்றம் வந்து மத்திய பிரதேசத்துடைய குவாலியரில் தான் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இதில் பாருங்கள், என்ன வழக்கு அது அப்படின்னா, மோட்டார் வாகன திருட்டு பதிவு தான் அது. ஓகே, இது அவ்வளோ முக்கியம் கிடையாது. நம்ம வந்து புதிய குற்றவியல் சட்டங்களுடைய சிறப்புகள் எல்லாம் பார்க்கலாம். நேற்றுக்கே உள்ள கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் அதை நம்ம சிலது பார்த்தோம், இன்றைக்கும் நம்ம இதை பார்க்குறோம், இனி வர கரண்ட் அஃபேர்ஸ்லேயுமே அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க, அது நம்ம போக போக டெய்லி நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், வழக்கு பதிவு செய்த நாளிலிருந்து 3 ஆண்டுகளுக்குள்ளாடி நீதி வழங்கப்படும். அதுக்கப்புறம் நீதிமன்ற விசாரணை முடிந்த 45 நாட்களுக்குள்ளாடியே தீர்ப்பும் வழங்கப்படும். அதுக்கப்புறம் முதல் நீதிமன்ற விசாரணை நடைபெற்ற நாளிலிருந்து 60 நாட்களுக்குள்ளாடி குற்றச்சாட்டுகள் வந்து பதிவு செய்யப்படும். அதுக்கப்புறம் சிறிய குற்றங்கள்லாம் இருக்குல்ல, அதற்கு சமூக சேவையே தண்டனையாக வழங்கப்படும். அதாவது யாராவது சின்ன சின்ன குற்றங்கள் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துக்கு போய் நீங்கள் ஒரு 5 நாட்கள் பணியாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சமூக சேவை ரீதியிலான தண்டனைகள் வழங்கப்படும். அடுத்தது, ஐசிசி அறிவித்த T20 அணியில் எத்தனை இந்தியர்கள் இடம்பெற்றிருந்தனர்? இதற்கான ஆன்சர் 6. இப்போது 9வது ஐசிசி T20 உலகக்கோப்பை போட்டி வந்து நடைபெற்று முடிந்தது. அப்போ ஐசிசி அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்களே ஒரு கனவாக ஒரு அணியை வந்து உருவாக்குவோம், நாங்களே கற்பனையாக ஒரு அணியை உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி உருவாக்குவாங்க. இந்த அணி எங்கேயும் போய் விளையாட போகிறது கிடையாது. ஆனால் அவங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அணி இருந்தால் அது சூப்பராக இருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி பல்வேறு நாடுகளை சேர்ந்த
விளையாட்டு வீரர்களை தேர்வு பண்ணி ஒரு அணியை அவங்க கனவாக உருவாக்குவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டும் அந்த மாதிரி ஒரு அணியை உருவாக்கியிருக்காங்க. இதில் 12 பேரில் 6 பேர் இந்தியர்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக விளையாடினவங்க. யாரெல்லாம் அந்த 6 பேர் அப்படின்னா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, அக்ஸ்கர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், இவங்க 6 பேரும். ஓகே, இதில் பாருங்கள் இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது, ஆனால் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்தது, விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் போட்டி எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் லண்டன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குவஸ்டின். டென்னிஸில் ஒரு பெரிய விளையாட்டு தான் கிராண்ட்ஸ்லாம் அப்படிங்கிறது. பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டி நடைபெறும். முதல்ல ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடைபெறும், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு ஓப்பன் நடக்கும். இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, என்னென்னா ரோலான் கேரோஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் விம்பிள்டன் நடைபெறும். விம்பிள்டன் அப்படிங்கிறது இங்கிலாந்தில் தான் நடைபெறும். இது ஒரு புல்தரை போட்டி, புல்தரையில் தான் இதற்கான போட்டி நடக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓப்பன் வந்து நடைபெறும். இதில் இந்த ஆண்டு ஆஸ்திரேலியன் ஓப்பனும் நடைபெற்று முடிந்தது, அதே மாதிரி ஃப்ரெஞ்சு ஓப்பனும் நடைபெற்று முடிந்தது. இப்போ விம்பிள்டன் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகே, இதில் ஆஸ்திரேலியன் ஓப்பனில் யாரெல்லாம் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ஜானிக் சின்னர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு, இவர் இத்தாலியை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரினா சவ்லன்கா அப்படிங்கிறவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க, இவங்க பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க. ஆடவர் இரட்டையர் பிரிவில் நம்ம இந்தியாவை சேர்ந்த ரோஹன் போபண்ணா மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ எப்டன் இணை வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, ரோஹன் போபண்ணா இருக்கார்ல, இவர் தான் உலகத்திலேயே ரொம்ப வயதான நபராக கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றிருக்காரு. தன்னுடைய 43வது வயதில் தான் இவர் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றிருக்காரு. ஓகே, இந்த போட்டி, இந்த ஆஸ்திரேலியன் ஓப்பன் எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய மெல்போர்ன் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது ஃப்ரெஞ்சு ஓப்பன் போட்டி, இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்ன அப்படின்னா ரோலான் கேரோஸ் அப்படிங்கிறது. இதில் ஆண்கள் பிரிவில், ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் கார்லோஸ் அல்கராஸ் அப்படிங்கிற ஒரு சாம்பியன் பட்டம் வென்றிருந்தார், இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். அதுவே மகளிர் பிரிவில் போலாந்தை சேர்ந்த ஈகா ஸ்வியாடெக் இவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருந்தாங்க. இந்த போட்டி பிரான்ஸுடைய தலைநகரான பாரிஸில் தான் நடைபெறுது. உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெற போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது லியோன் மாஸ்டர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லியோன் மாஸ்டர் செஸ் டோர்னமெண்ட் போட்டி இப்போ நடைபெற்றது. இந்த போட்டியில் நம்ம இந்தியாவை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இவர் இந்த போட்டியில் வெற்றி பெறுறது இது 10வது முறை. விஸ்வநாதன் ஆனந்த் இவர் 5 முறை உலக சாம்பியனாக ஆகியிருக்காரு. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஸ்பெயினுடைய லியோன் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது ஒரு முக்கியமானவர் இறந்துட்டார், யார் அவர் அப்படின்னு பார்க்கலாம். இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவரான இரா சம்பந்தன் அவர் தன்னுடைய 91வது வயதில் மரணம் அடைந்துட்டார். இவர் இலங்கையில் தமிழர் நல்வாழ்வுக்காக போராடினவர். அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். தென்னாப்பிரிக்கா மகளிர் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் நம்ம இந்தியாவுடைய மகளிர் அணி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்திய அணியுடைய கேப்டன் யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் கவுர். அதுக்கப்புறம் இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா நம்ம சென்னையில் தான் நடைபெற்றது, சென்னையில் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் தான் நடைபெற்றது. ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். தமிழக அரசு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க யாருடைய தலைமையில் குழு அமைத்தது? இதற்கான ஆன்சர் முருகேசன். அடுத்தது தமிழக பள்ளிக்கல்வி இயக்குநராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கண்ணப்பன். அடுத்தது தமிழகத்தில் 58 லட்சம் குழந்தைகளுக்கு என்ன மருந்து வழங்கும் முகாம் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வைட்டமின் ஏ. அடுத்தது புதிய குற்றவியல் சட்டங்கள் மூலம் முதல் வழக்கு எங்கு பதிவு செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் குவாலியர். அடுத்தது ICC அறிவித்த T20 அணியில் எத்தனை இந்தியர்கள் இடம்பெற்றிருந்தனர்? இதற்கான ஆன்சர் 6. அடுத்தது லியோன் மாஸ்டர் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லம் போட்டி எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் லண்டன். ஓகே, இதில் பாருங்கள் நம்மளுடைய ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவீஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களுமே இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இதற்கான குவீஸ் வந்து நீங்கள் எழுதலாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ.